Hi friends, welcome back to Tirchi Mom channel. If you are first time in the video, subscribe and like. If you are looking for anyone else, please share the video. Our channel is vlog, shopping haul, plus in the pregnancy video. In the future, you will see all the tips. So, you can see all the pregnancy videos. So, what are you going to talk about? You can see soda pal. Delivery is 4 days. இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கனா பால் வந்து நல்ல சூடு பண்ணி வெச்சுக்கோங்க சோடா வந்து எந்த sugar கிவர் இல்லாம plain soda இருக்கும் பாத்தீங்களா பாட்டில்ல இருக்குறது அந்த சோடா வாங்கி வெச்சுக்கோங்க பால் நல்ல கொதிக்க வெச்சு பச்சை வாடை எல்லாம் போன பால் வந்து நல்ல ஆறிடணும் ஆறனதுக்கு அப்புறம் இந்த சோடா பால் சோடா வந்து பால்ல ஊத்தி ரெண்டையுமே வந்து அந்த சோடாவோட பவர் அதாவது அந்த gas போற வரைக்குமே பால நல்லா அடிச்சு குடிக்கணும் இது எப்ப குடிக்கணும் அப்படினா நான் அத சொல்றேன்ல 4 நாள் 2 நாள் இல்ல நாளைக்கே டெலிவரி அப்படி போறவங்க இத குடிச்சிட்டு போலாம் இல்ல காலையில டெலிவரி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக போறேன் அப்படி இருக்குறவங்களும் இத குடிச்சிட்டு போலாம் வயிறு வந்து டைட்டா இருக்கு செரிமானம் ஆகாம இருக்கு ஏன்னா நமக்கு டெலிவரி நேரத்துல வந்து வயிறு வந்து ரொம்ப டைட் ஆயிடும் அப்படியே ஒரு பேபி முண்டாத மாதிரி இருக்கும் ஒரு மூமென்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் சாப்பாடு செரிமானம் ஆவது குழந்தை மேல வந்து நம்மளோட வயித்துக்குள்ள இருக்கனால அழுக்கலாம் இருக்கும் அதனால அந்த சோடா பால் குடிக்கறனால குழந்தை நல்லா சுத்தமா பிறப்பாங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு டெலிவரிக்கும் வந்து ரொம்ப ரிலீஃபா இருக்கும் ஏன்னா நமக்கு தொடையில இருந்து வெர்ஜினல இருந்து எல்லாமே வந்து புடிச்ச மாதிரி ஒரு பெயின் இருக்கும் அதுக்காக தான் இது குடிக்கிறது சோ அந்த காலத்துல இருந்துச்சு இப்போ நிறைய பேருக்கு தெரியல எப்படி நான் வந்து அந்த சோம்பு கசாயம் போட்டேனோ அதுல ஆலிவேரா காஞ்சி போறது நாள் அடைவில் அடைவில் அதை மறந்துடுறாங்க அந்த விஷயம் இல்ல எனக்கு தெரியாது இதையும் கலக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி அந்த சோடா பால் குடிச்சிட்டு இருந்தாங்க நாள் அடைவில் அடைவில் சில விஷயங்களை எப்படி குழந்தைக்கு மை போடக்கூடாது சுடுதண்ணில வந்து பெரியவங்க குளிப்பாட்ட மாதிரி குளிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற வளர்ந்துட்டு இருக்கோம் வெயில குழந்தைய காட்டணுமே தவிர ஆயில் மசாஜ் பண்ணக்கூடாதுன்னு முதல்கொண்டு எப்படி காலங்கள் மாற மாற இந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் பட் நான் இந்த விஷயங்கள்லாம் எங்க அம்மா சொல்லித்தராங்க எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததுனால அவங்க அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நானும் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ அதையும் நான் நெக்ஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மாதிரி அந்த சோடா பாலும் அப்பிலேருந்து குடிச்சிட்டு இருந்தாங்க பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல உங்களுக்கு தெரியும்னா தெரியும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் ஆகலாம் டெலிவரி நேரத்தில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் உங்களுக்கு இந்த பெயின்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் செரிமானம் ஆகாம கஷ்டப்படுறதுக்கும் இந்த பிடிச்ச மாதிரி ஒரு பெயின் இருக்கும் பிடிச்ச மாதிரி அது எதனாலன்னா டெலிவரி ஆக போகுது இன்னொரு 10 நாள் அப்படிங்கிறனால தான் அந்த மாதிரியான சிம்டம் இருக்கும் அந்த நேரத்தில் இதை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா குடிச்சிட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்கள் ஓகே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் லைக் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இல்லை நிறையா கம்யூனிட்டி ஆப்பில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நம்மளுடைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகிட்டு உடனே சரி ரிகவரி ஆகி இந்த மாதிரி கிளம்பி உட்காந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நானும் வாழ்த்துறேன் ஸோ வாங்க நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க